Sotta Kuvipu Vadakil, Dandani Petru, Sirekil Girakum Sudakaran, Varikira Padinaram Tedi, Bengaluru Sirekil Girandu, Vidal Yakirar Kendataka Valveli Akibulatu. Sotta Kuvipu Vadakil, Sasikala, Yelavarsi Matum, Sudakaran Naki Uruk, Nanka under Sarethandane Matum, Jailanita, Tala, Patakodi Rubai, Abraham Vidika Patirandadu. மூவரும் 2017 ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். சசிகலா இளவரசி ஆகியோர் பெங்களூரு நீதிமன்றத்தில் 10 கோடியே 10000 ரூபாய் அபராத தொகையை செலுத்தியதை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டனர். அதே நேரம் சுதாகரன் தனக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்தவில்லை. இதனால் கூடுதலாக ஒரு வருடம் தண்டனை காலத்தை அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வருகிற 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விடுதலையாக இருந்தார். ஆனால் இந்த நடைபெற்ற காலகட்டத்தில் சுதாகரன் சிறையில் இருந்த நாட்களை கணக்கில் போட்டு அவரது சிறை தண்டனை காலத்தில் இருந்து 89 நாட்களை கணக்கில் கொண்டு அதற்கு விலக்கு அளிக்குமாறு கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் சிறைத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி 89 நாட்கள் கழிக்கப்பட்டு அக்டோபர் 16ஆம் தேதியான நாளை மறுநாள் சுதாகரன் விடுதலை செய்யப்படுவார் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளது.